பாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி ஃப்ரீ ஃபயர் விளாடுறதா பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ ஃபயர் விளாடுறதா இருந்தால் நிறைய அதுக்கு ஏற்றணும், அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படி நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். இது ரொம்ப ஈஸியானது தான். அதாவது உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் ஒன்றுமே ஒர்க் பண்ணது இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஏற்றிடலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து 144p வச்சு குவாலிட்டி, அதாவது வீடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் கம்மியாக வச்சு பார்க்காம கொஞ்சம் அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ லோ குவாலிட்டியில் வச்சு பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணதான் அப்படின்னு போயிடாதீங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சு பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 60fps கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ என்னென்னு பார்த்தலாம். அதாவது டார்க் மேட்டர் ஒய்ஸ் அப்படின்னு ஒன்று போட போகலாம், ஃபீனிக்ஸ் ஒய்ஸ் கிடையாது, இது டார்க் மேட்டர் ஒய்ஸ். ஃபீனிக்ஸ் ஒய்ஸ் வந்து ஹேங் ஆகுது. ஸோ அது பதிலாக தான் அந்த ஒய்ஸு. சைஸ் என்ன அப்படின்னா 1.4 GB. இது லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து இப்போ இந்த கேமில் கூட அந்த வயசில் விளாண்டால் தான் நல்லா இருக்கும். 60fps நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் அல்ட்ராவில் வச்சு விளாடலாம், அல்ட்ரா ஹை ரெசல்யூஷன் எல்லாத்துலேயும் வச்சு விளாடலாம், அது தாராளமாக சப்போர்ட் பண்ணும். 60fps கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. அதுதான் அந்த ஒய்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தா பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்தோட பெல் கனெக்ட் பண்ணி ஆளில் போடுவாங்க, அப்போ தான் அடுத்த போய் இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கீ மேப்பிங்லாம் அந்த வயசுக்கு நிறையா போட்டிருக்கு. அப்சர் கோயில் டார்க் மேட்டர் கேஸ் மேலே ஐ பட்டனில் வரும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கீ மேப்பிங் வச்சு விளாண்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் வராது, ஃபயர் பட்டன் ஸ்ட்ரக் ஆகாத மாதிரி எது வராது. ஸோ அந்த வீடியோ வந்து மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப பசங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை பண்ணது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா லேப்டாப் இல்லாமல் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா, சரி ஒரு ரெண்டு ஃபைல் மட்டும் தான் தேவை, அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன தேவை அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் டிஸ்க் வேணும். டிஸ்க் தனி டிஸ்காக இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மொத்தமாக இருக்கிற டிஸ்கில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், தனி டிஸ்காக இருந்தால் சிறப்பு. ஸோ நான் என்ன தனி டிஸ்க் இருக்குது, நான் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். இப்படி தனியாக ஒரு 40 GB இல்லை ஒரு 20 GB, 20 GB போதும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும், நீங்கள் வந்து இப்படி தனி டிஸ்க்காக ஃபார்மேட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க. மொத்த டிஸ்க்காக இருந்தால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓஎஸ் கொஞ்சம் ஹேங் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதான் தனி டிஸ்க் இருந்தால் நல்லாயிருக்கும். மொத்த டிஸ்க்காக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் உள்ள எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிட் பண்ணினா தான் ஸ்ட்ரிங் பண்ண முடியும், இல்லாட்டி கொரப்ட் ஆகிடும். ஸோ அப்புறம் வந்து இதான் அது, இதை வந்து இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வரும். இது மொதல் ஃபைலு, ரெண்டாவது ஃபைல் வந்து அந்த மேலே இருக்க தான் ஓஎஸ். ஸோ அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, உள்ள ரெண்டு ஃபைல் எனக்கு கிடக்கும் தான் இருக்கா, ரெண்டு ஃபைல் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்க, அதில் வந்து ரெண்டு ஃபைல் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த இன்னொன்று இருக்கு பாருங்கள், அந்த உருண்டு உருண்டே ஒரு கலர் கேன் மாதிரி இருக்கா, ஸோ அதை இன்னொரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆயிரும். கிரிப்டோ வின்னு. ஸோ கிரிப்டோ வின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒய்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கேட்கும், விண்டோஸ்குள்ளே போகணுமா இல்லை ஓஎஸ்குள்ளே போகணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கான ஒரு என்ட்ரி தான் அந்த கிரிப்டோ வின்னு, அதுக்கு தான் இது இன்ஸ்டால் பண்ணணும், வேறு ஒன்றும் இருக்குல்ல. ஸோ கிரிப்டோ வின் இப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் இதில் நீங்கள் நெட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது வந்து பெய்டு வெர்ஷனு, கிரிப்டோ வின் பெய்டு கிடையாது. ஸோ நெட்டிலேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும் செட்டப்லாம் டவுன்லோட் பண்ணி, இது நான் மொத்தமாக ஒரு இதுலேருந்து ஏற்றி நான் உங்களுக்கு நானாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் வந்து இதெல்லாம் கேட்கலாம் கொடுத்துருங்க, அப்புறம் கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும், அப்படியே வீடியோ பார்த்து பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து என்னம்மா சொல்லணும்னு நினச்சேன், ஓஎஸ் வந்து எல்லோரும் வந்து ஃபோன்லேயே எல்லோரும் கேம் விளாண்டு சளிச்சு போயிருப்பீங்க. ஸோ லேப்டாப்பில் விளாண்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேரை ட்ரை பண்ணலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் ஃபோனில் விளாடுற மாதிரி வராது, ஃபோனில் விளாடுறது வந்து நீங்கள் எய்ம் அக்யூரசி எல்லாம் அப்படியே பெர்ஃபெக்டாக இருக்கும். பிசிலாம் நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் ஹை நல்ல ஸ்பெக்ஸ் வச்ச பிசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இது வந்து நம்ம அதாவது 1 GB RAM 2 GB RAM ஃபோன் வச்சுருக்கோங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து இந்த இருக்கா அட்வான்ஸ் இன்ஸ்டாலர், அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு இதை எஸ் கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இது செலக்ட் பண்ண சொல்லும், நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து ஓஎஸ் செலக்ட் பண்ண சொல்லும். இதான் அந்த டெஸ்க்டாப்பில் கிடக்கிற ஓஎஸ், இந்த கிடக்கிற உன்னை டார்க் மேட்டர் அப்படி இப்படி இருக்குமா. ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு கட்டம் வரும், அதில் ரெண்டாவது கட்டத்தை கொடுங்க, அதாவது எஃப்எஸ் ஈஸி அண்ட் சேஃப் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் டிஸ்க் சைஸ், ஸ்டோரேஜ், இப்போ உங்கள் ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதான் இது. உங்களுக்கு 16 GB வேணால் 16 GB கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா, டார்க் மேட்டர் எக்ஸ், அதான் வந்து நான் இப்போ அதில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பெரிய ஸ்டோரேஜ் வேணால் நான் ராக் டீன் பதிஞ்சு வச்சுருக்கேன், அது மாதிரி உங்கள் லேப்டாப்பில் ஒன்று பெரிய ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கும், அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கூட வந்து கிரிப்டோவின் ஒன்று வரும், இப்படி எஸ் கேட்கும், ஆகிறது ஓகேன்னு ஒன்று கேட்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுது அப்படிலாம் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அது கூட எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னா கீழே கமெண்ட் கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. அப்படி கமெண்டில் அதுக்கு மேலேயும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ராக்ராம் கேமிங். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதில் எதனா டவுட்னா கேளுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் அதில் வந்து யூடியூப் லிங்க் அனுப்பி ப்ரோ சப்போர்ட் மீ அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஸ்பேம் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், இது முடிஞ்சிட்டு நான் வந்து ஸ்பீடு ரொம்ப வச்சுருப்பேன், 20x ஸ்பீடு நிறையா கட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் டக்குன்னு இப்படி முடிஞ்சிடும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம், அது ஒரு 5 நிமிஷம் ஆகலாம், 10 நிமிஷம் ஆகலாம். முடிஞ்ச உடனே ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க, ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே 4வது ஆப்ஷன் வரணும். 4வது ஆப்ஷன் எப்படி வரணும் அப்படின்னா,
கீழா நீங்க டவுன் ஆரோ இருக்கா, டவுன் ஆரோ கீழா நீங்க பார்த்தா முடியும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் வந்துடும். அடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உள்ள வயசுக்குள்ள போயிடும், நாலாவது ஆப்ஷன்ல இருக்கும், அக்கூட போய்க்குவாங்க, அவ்வளோதான். ஸோ இதான் ரொம்ப முக்கியமான இடம். உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுள் லாகின் தான் கேமில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளது இருக்கா ஸ்பேஸ் அமுக்குனீங்கன்னா அதில் ஸ்டார் விழும், சைடில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், அது ஸ்டார் உழிஞ்சுன்னா உங்களுக்கு அந்த இதை செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள கூகுள் ஆப்ஸ், கூகுள் ஆப்ஸ் இருந்தால் தான் உங்களால் கூகுள் சைன்இன் பண்ண முடியும், ப்ளே ஸ்டோர் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் ஸ்டாரை டிக் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா உள்ளே ப்ளே ஸ்டோர் வராது ஓஎஸில். ஸோ நான் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் தான் நான் லாகின் பண்ணுவேன், விளாடுவேன் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் ஆப்ஸே உங்களுக்கு தேவையில்லை. ஃப்ரீ ஃபயர் அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் அடுத்து சொல்லுவேன். ஸோ தேவையில்லாமல் கூகுள் ஆப்ஸு தேவை இருக்குதவங்க மட்டும் அதை இது பண்ணிக்கோங்க, தேவையில்லாதவங்க விட்டுருங்க. ஏன்னா கூகுள் ஆப்ஸ் இருந்தால் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்க, அதனால தான் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. என்ட்ரு அமுக்குனீங்கன்னா கன்ஃபார்மாக ஸ்பேஸ் அமுக்குனா அதை செலக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்பேஸ் அமுக்கணும்னா ஸ்டார் விடும், மறுபடியும் அமுக்கணும்னா ஸ்டார் போயிடும், கொடுத்துட்டு அதை பண்ணிக்கோங்க. ஸோ அல்ட் F1 அல்ட் F7 அந்த மூணு பட்டனே ஒரே நேரத்தில் அமுக்குனீங்கன்னா ஒய்ஸ்குள்ள போயிடும். ஸோ நான் பார்த்தா அமுக்கிட்டு இருக்கேன், F1 அல்ட் F7 அதை அமுக்கிட்டிங்கன்னா அப்படி ஒய்ஸ் வந்துடும், அவ்வளோதான், ஓஎஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் தான் இப்போ ஃப்ரீ ஃபயர் ஏற்றப்புறம் ஒய்ஸ் இருங்க பார்த்துடலாம் உள்ளே என்ன இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்ட்டு செட்டிங்ஸு. ஸோ இந்த ஓஎஸ் எப்படி ஹேங் ஆகாமல் ஆடுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 60 FPS இதில் அன்லாக் பண்ணதுக்கு GL2 யூஸ் பண்ணணும். அது இப்போ மேலே பாருங்கள், இப்போ ஐகார்டு இருக்கா, அது பக்கத்தில் இருந்து ஒன்று வீடியோ வரும் சஜஸ்டட் அப்படின்னு போட்டு அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, எப்படி 60 FPS அன்லாக் பண்ணுது அப்படின்னா அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ கீமேப்பிங் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து இப்போ FX ஃபைல் மேனேஜர் அந்த ஆப் ஒன்று இருக்கா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். உள்ளே போயிட்டு டிஸ்க் 1 அப்படின்னு இருக்கும், இதான் அவங்களோட விண்டோஸ், இதான் அவங்க விண்டோஸ் இருக்கா லேப்டாப்பு, அதில் வந்து ஃப்ரீ ஃபயரோட APK OPP ஃபைலை ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு இந்த இருக்கா ஃப்ரீ ஃபயர் APK இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதனப்புறம் APK OPP அப்படின்னா APKங்கிறது ஃப்ரீ ஃபயரோட ஆப்பு, OPPங்கிறது உள்ள கொடுத்த ஃபைல், 600 MB டவுன்லோட் ஆகும் அதுதான். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோன்லேருந்து கூட இதுக்கு ஏற்றிக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க, கம்டிடிஎஸ் ஃப்ரீ ஃபயர் தான் ஓப்பன் காப்பி பண்ணிட்டு மெயின் ஸ்டோரேஜ் உள்ள போயிட்டு மெயின் ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு அதுக்குள்ளே வந்து இப்படி OPP அப்படின்னு ஃபோல்டர் இல்லாட்டி நீங்களாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. OPP அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டு OPP அப்படியே ஓகே விடுத்துட்டு அதை அதை மட்டும் பேஸ்ட் பண்ணி விட்டால் முடிஞ்சது வேலை. ஸோ பேஸ்ட் பண்ணிடுங்க. இது மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ்லாம் உள்ளே டவுன்லோட் ஆகும், அது எப்படி டவுன்லோட் ஆகாமல் நம்மளே ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, அது வீடியோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ அடுத்து ஆட்டோ ரன் எனேபிள் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸில் போய்ட்டு ஆட்டோ ரன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எனேபிள் பண்ணிட்டு இப்போ ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிடலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரீ ஃபயரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வந்து இங்கே வச்சுட்டு ரைட் சைடு பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துருக்கேன் கேமே. ஸோ கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பிள்ளைங்க எனக்கு ஆளில் போட்டுருங்க, லைக் போட்டுருங்க முக்கியமாக மறக்காமல். ஸோ வேறு யாரும் இப்படி ஃப்ரீ ஃபயர் வந்து லேப்டாப் விளாடணும் அப்படியே ஆசைப்படுவாங்க, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆயிடுச்சு, நான் ரிட்டர்ன் பண்ணல, டாடா பாய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.